இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கேயோ ஒரு காம்பவுண்டை வாங்கி இப்போ கனெக்ட் பண்ணி அதை நம்ம பறக்க விடுறது மட்டும் இன்ஜினியர் கிடையாது புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் இன்ஜினியர் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்த ட்ரோனில் புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேமரா வச்சு இது எவ்வளோ தூரம் போகுது அதை வந்து மானிட்டர் பண்ணலாம் அண்ட் ஜிபிஎஸ் வச்சு அதனுடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணலாம் இது ஆல்ரெடி பண்ணிவிட்டாங்க நாங்கள் புதுசான ரிசர்ச் வந்து நிறைய இருக்கோம் ஸோ அந்த ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அதுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ட்ரான்ஸ்மிட்டரும் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரான்ஸ்மிட்டரு அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்மிட்டர் அண்ட் இந்த ட்ரோ ட்ரோன் ஒரு ட்ரோன் வந்து எப்படி பறக்குது அதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸோ மோட்டர் வந்து நாலு சைடும் மோட்டர் கொடுத்துருக்காங்க பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க அந்த நாலு சைடும் மோட்டர் ரொட்டேட் ஆகிறதுனால ட்ரோன் வந்து பறக்க ஆரம்பிக்குது நீங்கள் கல்யாண வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ஹோட்காப்டர் வந்து நாலு சைடும் மோட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது வந்து பறக்க ஆரம்பிக்கும் ஒருத்தங்க வந்து இந்த கையில் இதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் வச்சு கண்ட்ரோல் இருப்பாங்க ஸோ அதில் ஒரு கேமராவும் இருக்கும் ஸோ மெயினான பர்பஸ் அதுதான் கல்யாண வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து கேமரா வச்சு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க தேவைப்பட்ட இடத்துல வந்து சுற்றி விட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த ட்ரான்ஸ்மிட்டர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இதாகுது இந்த ப்ளஸ் வந்து இந்த மோட்டர் சுற்றுறதுனால எப்படி வந்து ட்ரோன் வந்து பறக்குது அதனுடைய ஒர்க்கிங் பிரின்ஸிபல் என்ன அதெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியாவில்